இந்த வீடியோவில் ஒரு ஃபிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னன்னா த ரூல் பிரேக்கர்ஸ். இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ப்ரீத்தி ஷெனாய். இந்த ஃபிக்ஷனை பற்றி பார்த்துக்கிட்டோன்னா இந்த ஃபிக்ஷனில் வந்து ரெண்டு பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்பரான பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் செகண்ட் பார்ட் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நேர் ஆப்போசிட்டாக வந்து இருக்கிறது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஃபுல் ஃபிக்ஷன் வந்து எனக்கு கிடைக்கல, ஜஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. அதை வச்சு இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த வீடியோவில் இது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி, த ரூல் பிரேக்கர்ஸ் இந்த நோ ஃபிக்ஷனுடைய ஒரு அவுட்லைன் ஸ்டோரி மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகே, சம்மரி பார்க்கலாம். இந்த ஃபிக்ஷன் வந்து இந்தியாவுடைய கண்டெம்பரரி ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன். அண்ட் இந்த ஃபிக்ஷனில் வந்து ஒரு 20-year-old கேர்ளை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. அவளுடைய நேம் வந்து வேதா. ஸோ எங்கே வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவள் பேரண்ட்ஸ் கூட தான் வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அவங்க வந்து எங்கே வந்து லொக்கேட் ஆகி இருக்கிறாங்க அப்படின்னா ஜோஷிமாத் அப்படின்னு சொல்கிற பிளேஸில். அது வந்து எங்கே இருக்குன்னா ஹிமாலயாஸ் கூடிய டவுனில் வந்து இருக்குது. ஸோ இவன் வந்து படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான கேர்ள். அண்ட் அவளுடைய ஒர்க் எல்லாமே அவள் வந்து ப்ராப்பராக வந்து செய்வான். அண்ட் அவளுக்கு வந்து ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. எல்லாருக்குமே வந்து ட்ரீம் இருக்கும் இல்லையா, நம்ம லைஃப்பில் வந்து இப்படி ஆகணும், ப்ரொஃபஸர் ஆகணும் இல்லை என்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த வேதாவுக்கு வந்து அவள் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து ஆசை. பட் அவளுடைய ஃபேமிலி வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவளுக்கு வந்து மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவள் அந்த டைம்லேயுமே வந்து என்ன நினச்சா அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜுமே வந்து நான் படிச்சுக்கிட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு அவள் வந்து நினச்சா. வேதாவுக்கு மேரேஜ் பார்த்த அந்த பையன் நெய்ம் வந்து என்னன்னா பூவன். ஸோ அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா புனேயில் வந்து ஃபேமிலியாக வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. ஸோ வேதா வந்து என்ன திங்க் பண்ணுறா அப்படின்னா நான் வந்து இன்னுமே வந்து ஸ்டடீஸை வந்து ஆஃப்டர் மேரேஜ்மே வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு வந்து அவள் வந்து திங்க் பண்ணிக்கிட்டா. அண்ட் ஆஃப்டர் மேரேஜ் அவள் வந்து புனே வந்து போகிறாள். போனதுக்கப்புறம் தான் அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னுள்ளதை வந்து அவள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாள். வேதாவுடைய மதர்ன்லா வந்து அவளுக்கு வந்து படிக்கிறதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ அவங்க வந்து மோரலாகவே வந்து எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக தான் வந்து இருக்கிறாங்க. இல்லை நீ படிக்கக்கூடாது, நீ வீட்டிலே வந்து இருந்தால் போதும் அப்படின்னு வந்து சொல்லுற. அண்ட் அங்கே வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாமே வந்து வேதாவுக்கு வந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே வந்து வேதா வந்து ஷையாக இருக்கிறா. அண்ட் அவங்க சொல்கிற ரூல்ஸ் எல்லாமே வந்து வேதா வந்து ஃபாலோ பண்ணுறா. அண்ட் ஒன்ஸ் வந்து வேதாவுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது வெளியில் வந்து போகிறதுக்காக. ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா வெளியில் வந்து போகிறா. அண்ட் ஆன் தேட் டே அவள் வந்து என்ன செய்கிறா, ரூல்ஸ் எல்லாமே வந்து பிரேக் பண்ணுறா. ஸோ அதுலேருந்து தான் இந்த ஃபிக்ஷனுக்கு வந்து டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ரூல் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த புக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து இந்த ஃபிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் வந்து சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிரேட் ரியாலிட்டிக் புக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு போக போக வேதா வந்து நிறைய எமோஷ்னலாக வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய மதர்ன்லா போட்ட ரூல்ஸ் எல்லாமே வந்து வேதா வந்து ப்ரோக் பண்ணிட்டாங்க. அண்ட் வேதா வந்து அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சன் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இவ்வளோ தான் நான் வந்து ரீட் பண்ண இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அண்ட் ஒரு ஃபிக்ஷன் சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதுக்கு மேலே வேறு ஏதாச்சும் வீடியோ வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் அந்த ஃபிக்ஷன் வந்து எண்ட் ஆகிற டைமில் வந்து ஹாப்பியாக எண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் அது என்ன எந்த ரீசன்னால ஹாப்பியாக எண்ட் ஆச்சு அப்படின்னு உள்ளது வந்து எனக்கு தெரியலை. உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து போடுங்க. அடுத்து பார்க்குறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் அந்த ரூல் பிரேக்கர்ஸ். இவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாச்சும் இதில் போட்டிருக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தனோ கமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் ரிலேட்டடாக வேறு ஏதாவது வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள்.